हाय डियर फ्रेंड्स, वेलकम टू माय चैनल मॉम्स मैजिक। इन्नीकी ना इन्नोर नॉनवेज रेसिपी सेंजी काट्ट पोरे, मटन ग्रेवी। वांगा इप्पी सेरदन पाकला। इपो ना अर किलो मटन एड़तरके, इदे नल्ला तन्नील कलवी, मंजल उप्पु पोट्टु मिक्स पनी वेच्चिरके। इपो इंदा कोलंबु पंडत्तुकु मुन्नाडी, नम्म फ्रेशा मसाला अरच्चि वेच्चिकला। अंद मसाला अरक्रदुक्कु एन्नेन्न तेवैन्नु पार्त्तुकला। मल्ली 3 टेबल स्पून, सीरह 2 टी स्पून, सोम्बु 1 टी स्पून, मिलगु 1 टी स्पून, अप्रो अरिसी 1 टी स्पून। इदु वंदु ऑप्शनल दा, इदु कोलंबु कोंजम केट्टी आगरदुक्कु दा यूस पन्रदु। वेंदयो 1 टी स्पून, कल्लपरुप्पु 1 टी स्पून, कसगसा 1 टी स्पून, 4-5 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க। அப்புறம் வந்து ஒரு 10-15 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க। இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க। இந்த மசாலா தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டவ் மேலே குக்கர் வச்சு அதில் நல்லெண்ணெய், மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு। அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சும்மா வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, அப்புறம் சின்ன பட்டை, எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும். இது நல்லா எண்ணெயில் வடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் கருவேப்பிலையை சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், ஆனால் இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 9-10 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டோம்னா 2 போதும். இது நல்லா வதக்கிட்டு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இப்போது மட்டன், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. மட்டன் பீசஸ் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டு ஒரு 8-10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்த பிறகு இன்னொரு 2 நிமிஷம் இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப குழம்பு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். நம்ம குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதோடலாம் நம்ம மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை தூவி இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போது குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 7-8 விசில் எடுக்கலாம். இது மட்டனுங்கிறதுனால ஒரு 8 விசிலாவது வேணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். அவ்வளோதான், இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.